ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு சுவாரஸ்யமான வழக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 2003 அமெரிக்காவை மட்டும் இல்லை, மொத்த உலகத்தையே தெரிக்க விட்ட ஒரு கொள்ளை வழக்கு இது. இதில் மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு, அந்த மாதிரியே இந்த கேஸ் சால்வ்டு கேஸ் தான் ஆனால் அன்சால்வ்டு கேஸு. அது எப்படிங்க சால்டு கேஸ் அன்சால்டு கேஸ் ஆகும் அப்படிங்கிறீங்களா? அது நான் இப்போ சொல்கிறத விட இந்த மொத்த வழக்கையும் பேசி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எதுக்காக இந்த தாலி பிடிச்சி சொன்னார் அப்படின்னு. சரி, இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2003 மொத்த உலகத்தையுமே தெரிக்க விட்ட ஒரு கொள்ளை வழக்கு, அதுவும் சால்வ்டு ஆனால் அன்சால்வ்டு கேஸு. அப்படி என்னங்க வித்தியாசமான ஒரு வழக்கு அப்படின்னா, அந்த வழக்கு அந்த சம்பவம் என்ன நடந்தது எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரையன் வெல்ஸ், இவர் தான் அந்த நபர். யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்சன் மேடியாவில் இருக்கக்கூடிய எரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு நபர். இவர் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். இவருக்கு கூட பிறந்ததே 5 பேர். ஏதோ ஓரளவுக்கு வாழ்க்கை ஓரளவுக்கு ஓடட்டும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஒரு சாதாரண குடும்பம் தான். இவருக்கு படிப்பும் பெருசாக வரலை, ஸ்கூல் ட்ராப் அவுட் வேறு. கடைசியாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பீஸா டெலிவரி பாயாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீஸா ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர். அக்கம் பக்கத்தில் எல்லார்ட்டையும் கேட்டிங்க அப்படின்னா, ஐயோ தங்கம்னா தங்கம், சொக்க தங்கங்க அந்த தம்பி அப்படிங்கிற அளவுக்கு யாருக்கிட்டேயும் அதிகமாக பேசாத ஒரு இன்ட்ரோவெர்ட் தான். பட் பேசுனா ரொம்ப கனிவாக அப்படி சிரித்த முகத்தோடு பேசக்கூடிய ஒரு நபர் தான் இவர். இப்போ இந்த நபர் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்தனே, இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே பிரையன் வெல்ஸ் ஆகஸ்ட் 28, 2003 அன்னைக்கு இதே எரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஎன்சி அப்படிங்கிற ஒரு பேங்க்கு, அந்த பேங்க்குக்கு நேராக கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு, இவர் கொஞ்சம் தலை வலுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வயசான நபர் தான் அந்த டைமில். எப்போ சம்பவத்தன்னைக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு மெதுவாக அந்த பேங்க்குள்ளே அப்படி போகிறாப்புல, போனால் க்யூ பெருசாக நிற்கிது. இந்த மொத்த க்யூவையும் ஓவர் டேக் பண்ணிவிட்டு நேராக கேஷியராக ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அந்த லேடிகிட்ட போகிறாரு, அமைதியாக கையில் இருக்க ஒரு பேப்பரை தூக்கி அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவரே நான் ஒரு பாம் ஹாஸ்டேஜ் அப்படிங்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நான் ஒரு விக்டிம் தான், நான் இந்த பேங்க்கை கொள்ளையடிக்க வரலை, ஆனால் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை தூக்கி காமிக்கிறாரு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அது ஒரு ஹேண்ட்மேடு ஷார்ட் கன்னு. பார்க்குறதுக்கு கைத்தடி மாதிரி உருவமைப்பில் இருக்கே தவிர அது ஒரு கன்னு. பத்தாவதுக்கு சட்டையை அப்படி தூக்கி காமிக்கிறாப்புல, காமிச்சா காலரில் இருந்து கழுத்துலேருந்து ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயம், ஆனால் டைமரெலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஒரு பாம்பு அப்படிங்கிறது தான் அந்த கேஷியர் அம்மாவால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த நோட்லேயே எழுதப்பட்டிருக்கு, எனக்கு இமீடியட்டாக ஒரு 30 நிமிஷம் தான் மேக்சிமம் தருவேன், அதுக்குள்ளே $250,000 பணம் வேணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இல்லைன்னா இங்கே இருக்க மொத்த பேரும் வெடிச்சு சிதறி இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. அந்தம்மாவுக்கு இதை கேட்ட இதை படித்து பார்த்தவொன்னே அல்லு இல்லை. அந்தம்மா உடனே இவர்கிட்ட சொல்லுது, ஐயா நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பேங்க்குடைய வால்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய அக்சஸ் அந்த கீ எங்கள் மேனேஜர்கிட்ட தான் இருக்கும், அவர் இப்போ பேங்க்கில் இல்லை, அவர் வர்றதுக்கு டைம் ஆகும், நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்கணுங்கிறீங்க, வேணுன்னா நான் ஒன்று பண்ணுறேன், என்னுடைய கவுண்டரில் எங்கள் டிராயரில் எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளவையும் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி $8,702 பணத்தை நம்ம பிரையன் வெல்ஸுக்கிட்ட கொடுக்குது ஒரு பையில போட்டு, இவரும் ஓகே அப்படின்னு சொல்லி சத்தமே எதுவும் பேசாமல் கமுக்கமாக அதை வாங்கிக்கிட்டு நேராக பேங்க் வழியாக வந்துடுறாரு. வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இவருடைய காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஜம்முன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவர் எப்போ ஜம்முன்னு கிளம்புனாரோ அடுத்த செகண்டு போலீஸுக்கு கும்முன்னு கால் போய் சேர்ந்துருது. இவர் இந்த பேங்க்கில் இருந்து கரெக்டாக 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் லாட்டில் காரை நிறுத்துறாரு. இவர் நிறுத்தின அடுத்த செகண்டே போலீஸ் பெட்ரோல் வண்டி சுற்று போட்டு இவரை கார்னர் பண்ணுறாங்க. கார்னர் பண்ண போலீஸ் கன் பாயிண்டில் இவரை அங்கேயே மடக்கி இவருடைய கைகள் ரெண்டையும் பின்னாடி கட்டி அதில் விலங்கு போட்டி, உண்மையை சொல்லு யார் நீ எதுக்காக அந்த பேங்க்கை கொள்ளையடிச்ச அப்படின்னு கேட்கும்போது பதறிப்போன அந்த பிரையன் வெல்ஸ் அவர் சொல்கிறாரு, சார் இங்கே பாருங்கள், இந்த கொள்ளையை நான் பண்ணலை, இந்த கொள்ளையை அடிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தப்பட்டேன் நான்,
மற்றபடி எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, இங்கே பாருங்கள் என் காலரில் எவ்வளோ பெரிய பாம் இருக்குன்னு, இது ஒரு டைமரோட ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து எல்லாரும் தள்ளி போங்க, இல்லட்டினா இந்த பாம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பாமை யார் உன்னை கட்டினது அப்படின்னு அதே நேரத்தில் போலீஸ் கேட்க போக, மூணு கருப்பர்கள் அதாவது மூணு பிளாக் பீப்புள் தான் என்னை த்ரெட்டன் பண்ணி இந்த பாமை என் கழுத்தில் மாட்டி விட்டு நீ உயிரோடு இருக்கணும்னா இப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சே ஆகணும்னு ஒரு பக்கம் பக்கமாக பேப்பரை கொடுத்தாங்க என்கிட்ட. அவங்க சொல்கிறதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நான் உயிரோடு இருந்து ஆகணும் என் குடும்பத்துக்கு அப்படிங்கிறார் இவர். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து தள்ளி போங்க, யாரும் என் பக்கத்தில் நிற்காதீங்க, அந்த பாம் எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுறாரு இவர். ஆனால் இப்போ எல்லா போலீஸ்காரங்களும் உடனே அவங்கவுங்க கொண்டு வந்த பெட்ரோல் வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்ச மணியமாக ஆனால் கன்னோட கையில் ரெடியாக நிற்கிறாங்க, இவர் எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. இதே தருணத்தில் இந்த விஷயம் பிரசன்ட் மீடியாவுக்கெல்லாம் போய் எல்லாரும் லைவ் கவரேஜாக அங்கே வந்து கேமரா குரூவோட நிற்கிறாங்க, இதை லைவாக ஷூட் பண்ணுறதுக்கு எல்லா டிவிலையும் இது லைவ் நியூஸாக ஓடவும் படுது அந்த டைமில். இப்படி இருக்க தருணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 46-48 நிமிஷம் ஆகுது, ஆனால் ஒரு 35-36 நிமிஷத்தை தாண்டினதுக்கப்புறம் தான் ஒரு வேளைக்கு இந்த ஆள் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, எவனோ ஒருத்தர் செட் பண்ணி தான் இவனை பயமுறுத்தி அனுப்பியிருக்காங்களோ அப்படிங்கிறதுக்காக போலீஸ் 36 நிமிஷம் கழித்து தான் பாம் ஸ்குவாடுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க போதாத நேரம் பாம் ஸ்குவாடு வர்றதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிரையன் வெல்ஸ் அங்கேயே வெடித்து சிதறாரு. இதில் அந்த பாம் வெடித்ததில் அவருக்கு கிட்டத்தட்ட 5-6 இன்ச்சுக்கு நெஞ்சு கிழிஞ்சே போயிடுது, சம்பவ இடத்துலையே துடி துடித்து இறந்து போகிறாரு பிரையன் வெல்ஸ். இப்போது போலீஸை பொறுத்தளவுக்கு யார் இந்த பிரையன் வெல்ஸ், எதுக்காக இவர் கழுத்தில் பாமை கட்டிட்டு அந்த பேங்க்குக்கு ஒல்லையடிக்க போனோம், முதல்ல 3 பிளாக் பீப்புள் தான் என்னுடைய கழுத்தில் அந்த பாமை கட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னாரே, உண்மையாக அந்த 3 பேர் யார், அவங்க எதுக்காக கட்டி விடணும் இப்படின்னு பல கேள்விகள் போலீஸ்கிட்ட. இப்போது இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாங்க போலீஸ். இப்போ நான் சொன்னது ஒரு சுவாரஸ்யமான கதை அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பக்க கதை ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லாத வித்தியாசமான இன்னொரு கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பூ அப்படின்னா அதுதான் தலையுடைய கதை. அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரால்ட் டெஹில் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் ஓனரு, பெரிய பணக்காரரு, ஆனால் பணம் இருந்தால் குணம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நபர் கிடையாது இந்த ஹரால்டு. தாங்கிட்ட ஹெல்ப் அப்படின்னு யார் என்ன கேட்டு வந்தாலும் உடனே பாந்துவமாக அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நல்ல குணம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர். இவர் தான் இப்படியே தவிர, இவருக்கு மார்ஜோரி டெஹில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்குது. எப்போ மோசமான பொண்ணு அது. அந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு, ஆமாம், நம்ம அப்பாவுடைய சொத்தெல்லாம் பின்னாடி நமக்கு வர வேண்டிய சொத்து தான், இந்த ஆள் மாட்டுக்கு இப்படி ஊருக்கு அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கானே, பின்னாடி நமக்கு ஒரு அலுமினியத்தட்டு கூட வராது போல தெரியுதே, இந்த ஆளை போட்டுதல்னா தான் பின்னாடி சொத்து நமக்கு முதல்ல லம்பாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான எண்ணத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. இப்போ தன்னுடைய அப்பாவை போட்டுத்தல்னா தான் சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக யாராவது போட்டு தள்ளுறதுக்கு சரியான ஆள் கிடப்பாரா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சேர்ற நபர் தான் கென் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். அவன் பேசிக்காக ஒரு ட்ரக் டீலர். அவன், நீ $2,00,000 எனக்கு பணம் கொடு, உங்கள் அப்பனை நான் போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிறான் அவன். ஆனால் யோ, அந்த $2,00,000 பணம் இருந்தால் நான் ஜம்முன்னு செட்டில் ஆகிட மாட்டேன், உங்ககிட்டே வந்து எங்கள் அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு ஐடியா கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல போக, இதுக்கு வேறு ஏதாவது ஒரு பிளான் தான் நம்ம பண்ணணும், ஆனால் அதுக்கு நமக்கு இன்னொருத்தரும் வேணும் அப்படிங்கும்போது வில்லியம் பில் ராக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி மூணாவதாக ஒரு நபரை கூட்டு சேர்க்குறாங்க இவங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து என்னங்க பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏரி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஎன்சி பேங்க், அந்த பேங்க்கை கொள்ளையடிக்கிறோம், காசை ஒரு $2,50,000 அங்கேருந்து கொள்ளையடிக்கிறான், இதில் $2,00,000 நீயே வச்சுக்க, எங்கள் அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு காரியத்தை முடி, மீதி பணம் கூட நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கென்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த மார்ஜோரி. இப்படி இருக்க தருணத்தில், சரி 3 பேரும் சேர்ந்து இதில் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் இப்போ இந்த பேங்க்குக்குள்ளே போய் யார் கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை தான் இந்த 3 பேத்துக்குள்ளே அடுத்ததாக எழுந்தது. 3 பேருமே இதுக்கு தயார் இல்லை, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது, அதனால் இல்லை நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த 3 பேருமே வர்றாங்க. அப்போ இதை பண்ணுறதுக்கு வேறு எவனாவது ஒருத்தன் வேணும், யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த கென்னு அப்பப்போ இந்த ப்ராஸ்டியூட்ஸ்லாம் போயிட்டு வர்ற பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர், அப்போ ஜெசிகா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்த ஒரு லேடி, அந்த லேடிகிட்ட, நீ எனக்கு ஒரு சரியான ஆளை கை காட்டி விடு, ஒரு ஆள் வேணும் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்கு, நீ ஆளை கை காமிச்சிட்ட அப்படின்னா உனக்கு தேவையான அளவுக்கு பணமும் சரி ட்ரக்கும் சரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெசிகாவை இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. யார், கென்னு. அந்த ஜெசிகா தான் கடைசியாக இங்கே வரப்பா, நம்மெல்லாம் பண்ணோம்னா நம்ம தப்பான தொழில் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுறோம் அப்படின்னு போலீஸுக்கு தெரியும், நேராக நம்மக்கிட்ட தான் வந்து போலீஸ் நிற்கும், போலீஸ் சந்தேகமே இம்மி அளவு கூட படாத ஒரு நபரை எனக்கு தெரியும், அவருடைய பேர் பிரையன் வெல்ஸு.
இவர் நீங்கள் எந்த தெருவில் போய் கேட்டாலும் சொக்க தங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனுஷனாக ஒரு சாதாரண பீஸா டெலிவரி பாயாக வேலை பார்க்குற ஒரு ஆள் இவர் தான் நம்மளுடைய பிளானுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கோர்த்து விட்டது, அந்த பிரையன் வெல்ஸை கோர்த்து விட்டது இந்த ஜெசிகா தான். இப்போ இவங்க மூணு பேரும் அந்த பிரையன் வெல்ஸை அப்ரோச் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக இது தாங்க திட்டம், நேராக ஒரு பாமை கழுத்தில் மாட்டி விடுறோம், ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறீங்க பேங்க்கில் கொள்ளையடிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்றைக்கு கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல இண்டிகேட் பண்ணுறோம். அதாவது ஒரு 2:30 தான் நீங்கள் பேங்க்கு கொள்ளையடிக்க போகிற மாதிரி பிளான் இருக்கோம், ஒரு 1:30 உங்களுடைய பீஸா காரணருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் கால் பண்ணுவோம், கால் பண்ணி எங்களுக்கு 2 பீஸா மட்டும் வேணும், இந்த அட்ரஸில் வந்து கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி ஒரு அட்ரஸை சொல்லுவோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பீஸாவை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு அங்கே இருந்து தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பாம்பும் எல்லாத்தையும் மாட்டிட்டு நேராக பேங்க்கில் போய் களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பிரையன் வெல்ஸை முதல்லையே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறது தான் சம்பவம், அதை பின்னாடி பேசுவோம். ஆனால் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேங்க்குக்கு கொள்ளையடிக்க போன அந்த பிரையன் வெல்ஸும் இந்த மூணு பேரும் எப்படி எந்த இடத்துல ஒன்றாக சேர்ந்தாங்க, எப்படி இவங்களுக்குள்ளே இருக்க தொடர்பு அப்படிங்கிறது இங்கே முடிச்சு போட்டுட்டேன் நான் உங்களுக்கு. இப்போ நேர கதை நம்பர் 1 போவோம். இப்போ அந்த பிரையன் வெல்ஸு அங்கேயே வெடித்து செதறிட்டாப்பில், இப்போ போலீஸு அவருடைய சடலத்தை எடுத்து அடுத்து போஸ்ட்மார்ட்டம் அப்படி அப்படின்னு அடுத்த ஃபார்மாலிட்டிஸுக்கு கொண்டு போனால் கூட இவர் வந்து பார்க்கிங் லாட் நிறுத்தின அந்த கார் இருக்கு இல்லையா, அந்த காரில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இவங்க எடுத்து பார்க்குறாங்க. உண்மையாகவே பிரையன்வில் சொன்ன மாதிரியே அது ஒரு 8-9 பக்கம் பக்கமாக எழுதியிருக்கு. அடுத்து என்னென்ன நீ பண்ணணும், இதுதான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு. க்ளூ நம்பர் 1 மட்டும்தான் நாங்கள் இங்கே விடுவோம், அடுத்தடுத்த க்ளூவை நீ தேடி கண்டுபிடிச்சி போய் தான் உன்னுடைய பாமை உன் கழுத்தில் மாட்டியிருக்க அந்த பாமை நீ டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அந்த பேப்பர்ஸில் இருக்குது. போலீஸுக்கு இங்கே ஓகே கிடச்சிருச்சு ஒரு மேட்ரு, அவன் போகலன்னா என்ன நம்ம போவோம், கடைசியாக இந்த பாமை யார் இம்ப்ளான்ட் பண்ணாங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போகும்ல அப்படின்னு சொல்லி அதில் இருக்க க்ளூ நம்பர் 1 என்ன அப்படின்னா, இங்கேருந்து நேராக மெக்டனால்ஸ் போ, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாறை மாதிரி ரோட்டோரமாக ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே அடுத்த க்ளூ இருக்குது அப்படின்ருக்கு. இவங்க நேராக அதே இடத்துக்கு போய் அந்த பாறையை நகர்த்தி அங்கே இருக்கக்கூடிய க்ளூவை எடுக்கிறாங்க. எடுத்தால் இங்கே இருந்து 1000 மைல் தூரத்தில் ஓரத்தில் ஒரு கண்டெய்னர் லாரி மாதிரி ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு ஆரஞ்சு கலர் டேப் ஒட்டப்பட்டிருக்கும் அடையாளத்துக்கு, அங்கே இருக்குது அடுத்த க்ளூ அப்படிங்கிறாங்க. போலீஸ் அங்கே போகுது, அங்கே அடுத்த க்ளூ இருக்குது, அதை எடுத்தால் இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காட்டு ஓரமாக அந்த காட்டு பகுதியில் ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் இருக்கும், அதில் அடுத்த க்ளூ இருக்குது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி போலீஸ் அதையும் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த பாட்டிலை பார்த்தா அங்கே சொன்ன மாதிரியே ஒரு பாட்டில் இருக்குது, ஆனால் அதில் க்ளூஸ் எதுவுமே கிடையாது. இப்போ போலீஸுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியுது, அப்போ நமக்கு முன்னாடியே இதை எவன் இந்த பாமை வச்சானோ போலீஸ் நம்மளை பின்தொடருது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த க்ளூஸை எடுத்துட்டான். ஏன்னா அந்த க்ளூ எடுத்தால் தானே அடுத்த க்ளூவை ஃபாலோ பண்ணி நம்மளால் போக முடியும், அது பிரையன் வில்ஸுக்காக வைக்கப்பட்ட க்ளூ. போலீஸும் இப்படி மோப்ப முடிச்சு வந்துருச்சுன்னா அதனால அதை எடுத்துட்டான் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆனால் இப்போ உண்மையாக அந்த 3 பிளாக் பீப்புள் யார், எதுக்காக அந்த பாம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது அன்னைக்கு டேட்டில் போலீஸுக்கு புரியவே இல்லை. இப்போது அடுத்த ஒரு 3 வாரம் தேடுதல் வேட்டையை போலீஸ் நடத்திக்கிட்டே இருக்குது, யாரும் எங்கேயும் மாட்டவே இல்லை. இப்போ போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது, யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா நம்ம வில்லியம் பில் என்ன சொல்கிற, அதாவது அந்த 3 பேர் நம்ம மார்ஜோரி ஆகட்டும் கென் ஆகட்டும் பில்னு சொல்லி வில்லியம் பில்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அந்த வில்லியம் பில் கிட்ட இருந்து கால் வருது போலீஸுக்கு. சார் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அதனால தான் நான் கால் பண்ணேன், என் வீட்டு ஃப்ரீசரில் ஒரு டெட் பாடி இருக்குது, இந்த டெட் பாடி யார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ஜோரின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் தன்னுடைய 10 வருஷமாக கூட இருந்த பாய் ஃப்ரெண்டையே போட்டு தள்ளிட்டா, அதுக்கு உடந்தையாக நான் தான் இருந்தேன், அந்த பாடியை நான் தான் கொண்டு வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சேன், அந்த பாடி வீட்டில் தான் இருக்குது, நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா உடனே அந்த பாடியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாரு அந்த வில்லியம். அவர் அட்ரஸையும் கொடுக்குறாரு, அதை பேஸ் பண்ணி நேரடியாக அவருடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வீட்டுக்கு போலீஸ் போகிற தருணத்தில் அவர் ஒரு சூசைட் நோட்டும் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சியில் இறங்கியிருக்காரு, ஆனாலும் அவர் பண்ணலை. அதுக்கு முன்னாடியே போலீஸ் அவரையும் பிடிச்சிருச்சு, அந்த சூசைட் நோட்டையும் எடுத்துருச்சு. அந்த சூசைட் நோட்டில் இந்த கொலைக்கும் எங்களுக்கும் தான் சம்பந்தம் இருக்கே தவிர இந்த பிரையன் வெல்ஸுடைய அந்த பேங்க் கொள்ளை இருக்கு இல்லையா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சார் அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன தம்பி, தேவையே இல்லாமல் எங்கப்பையும் குதிரைக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுக்கு நீயா எதுக்கு வாயை விடணும் அப்படிங்கிறதுக்காகவே போலீஸ் திருப்பி விசாரிக்கிற விதமாக விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த வில்லியம் பில் கடைசியாக கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு, ஆமாம் சார் அந்த பேங்க் ராபரியும் நாங்கள் தான் பண்ண சொன்னோம்,
அதுக்கும் மாஸ்டர் மைண்டாக நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம், யார் மார்ஜோரி கென்னு நான், நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் அப்படின்னு அவர் தான் முதல்ல கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே பாடியும் கிடச்சிருச்சு, இறந்து போன அந்த நபருடைய பேர் ஜேம்ஸு, அந்த ஜேம்ஸு இந்த மார்ஜோரியுடைய லவ்வர் தான் அப்படின்னு ஊருக்கே தெரியும். ஸோ ஏற்கனவே வில்லியம் பில் வேற அந்த கொலைக்கு நான் தான் உடதையாக இருந்தேன், நான் தான் பாடியை மறைச்சி வச்சேன்னு இவரே வேற கன்ஃபஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறனால இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி ஜெயிலில் அடங்கன்னு சொல்லி போலீஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் அடைச்சிட்டாங்க. இதில் காதலனை கொலவண்ண அந்த வழக்கில் அந்த குத்தத்துக்காக 20 வருஷம் தண்டனை மார்ஜோரிக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வில்லியம் பில்லும் கடைசியாக ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. ஆனால் அவர் அடைக்கப்பட்ட 1 வருஷத்துலேயே கேன்சர் நோயினால் இறந்தும் போகிறாரு. ஆனால் இது ஒரு பக்கம், அதாவது இப்போ வில்லியம் பில் உயிரோடு இல்லை, மார்ஜோரி மட்டும்தான் கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க உள்ள. அந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் என்னால் இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய டார்ச்சர் தாங்களே, இதை விட செக்யூரிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்னமும் இந்த கொள்ளை வழக்கு சம்பந்தமாக பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கொலை வழக்கு மட்டும் இல்லை, அந்த கொள்ளை வழக்குக்கும் மாஸ்டர் மைண்டாக நாங்கள் தான் இருந்தோம், அதில் பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை சொல்கிறேன்னு அப்ரூவராக மாறி அதுக்கேற்ற மாதிரி கம்மியான செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கும் மாற்றப்பட்டு அவங்க அடுத்தடுத்து பல விஷயங்களை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க கன்ஃபஸ் பண்ணுற அந்த தருணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதே நேரத்திலேயே ஏற்கனவே ஒரு ட்ரக்கு அந்த கேஸுக்காக நம்ம கென்று அவர் போதாத நேரம் ஏற்கனவே ஜெயிலில் அடைக்கப்பட்டு உள்ளே தான் இருந்திருக்கார். அப்போ இவரை பார்க்க வந்த இவருடைய மச்சாங்கிட்ட, இவர் எப்போ அந்த கொள்ளை வழக்குக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குப்பா, நான் கூட மாஸ்டர் மைண்டாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு இவர் தேவையில்லாமல் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் சொன்ன இந்த வாக்கு மூலத்தையே அவருடைய மச்சான் போலீஸ்டே போய் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு அந்த விஷயத்தை வச்சு. ஸோ இவனும் இதில் மாஸ்டர் மைண்டாக உள்ளே இருந்திருக்கான். அப்போ மொத்தம் 3 பேர் சேர்ந்து தான் செயல்பட்டுருக்காங்க. ஏன்னா முதல்ல வில்லியம் பில் கன்ஃபஸ் பண்ணார், ரெண்டாவது இந்த மார்ஜோரி அவங்க கன்ஃபஸ் பண்ணாங்க, மூணாவது இந்த கென்னு இப்போ இவர் மச்சாங்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வச்சு இந்த 3 விஷயங்களும் கோர்ட்டில் ஃபைனலாக நிரூபணம் ஆயிருக்கு. ஆனால் இதெல்லாம் போக போலீஸுடைய அடுத்த கட்ட விசாரணையில் அந்த வில்லியம் பில் இருக்கார் இல்லையா, அவருடைய ரூம்மேட்டாக ஃப்ளாய்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரும் இருந்திருக்காரு. அவர் கடைசியாக, எங்க எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும், நானும் அப்ரூவலாக மாறி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவராக மாறி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த பிரையன் வில்ஸு கடைசியாக அந்த பேங்க்கை கொள்ளையடிக்க போகிறதுக்கு முன்னாடி கழுத்தில் பாம் ஒன்று மாட்டினாங்கல்ல, அந்த பாமை நான் தான் மாட்டி விட்டேன், ஆனால் அது வெறும் டம்மியான பாமுன்னு நினச்சி தான் என்னை மாட்ட சொன்னாங்க, நான் அப்படி நினச்சி தான் மாட்டினேன், அது ஒரிஜினல் பாம்புங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் மொத்த விஷயத்தையும் இவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் அங்கே உடைச்சிருக்காரு கோர்ட்டில். அதனால் இந்த மனுஷனுக்கு சம்மந்தமும் இல்லை, ஒரு பொம்மை பாம்புன்னு நினச்சி தான் இவர் மாட்டியும் விட்டுருக்காரு. பத்தாவதுக்கு இந்த கொள்ளை வழக்குக்கும் இவருக்கும் பெரிய சம்பந்தமே கிடையாது, இவர் அப்ரூவராகவும் மாறி எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறனாலேயே கடைசியாக அவருக்கு எந்த தண்டனையுமே கொடுக்கப்படலை கோர்ட்டு சைடில் இருந்து. ஆனால் இப்போ ஒரு கொலை வழக்கில் மட்டும் மாட்டாமல் ஒரு கொள்ளை வழக்கிலையும் சேர்த்து மாட்டினா இந்த மார்ஜோரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு 1 ஆயுள் தண்டனை போதாதுன்னு ப்ளஸ் அடிஷனலாக 30 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கென்னுக்கு 45 வருஷம் மொத்தமாக கொடுத்து உள்ளதுக்கு போட்டாங்க. நம்மளுடைய வில்லியம் பில் ஏற்கனவே கேன்சர்னால ஜெயிலேயே இறந்தும் போயிட்டாரு. இதுபோக இந்த வழக்கில் ஜெசிகா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பொண்ணு தான் பாக்கி. யார்? அந்த ப்ராஸ்டியூட்டு. அந்த ப்ராஸ்டியூட்டு தான் இந்த பிரையன் வில்ஸ் தான் அப்புறாணி, இவனை வச்சு நீங்க செய்யலாம், போலீஸ் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லி கை காட்டின ஒரு நபர். ஆனால் அந்தம்மாவும் கடைசியாக கோர்ட்டில் வந்து, சார் ஒரு நபர் ஒரு ஹெல்ப்புக்கு வேணும்னாங்க, நான் கை காட்டி விட்டேன், மற்றபடி அவங்க என்ன பிளான் பண்ணாங்க எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கும் எந்த தண்டனையும் கோர்ட் சைட்லேருந்து கொடுக்கப்படலை. ஆனால் இந்த கேஸு அன்னைக்கு டேட்டுக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டால் கூட இன்னைக்கு டேட்டுக்கு இதில், அதாவது இந்த மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட 3 பேர் இருக்காங்கல்ல, மார்ஜோரி ஆகட்டும், வில்லியம் பில் ஆகட்டும், கென் ஆகட்டும், இந்த 3 பேருமே இப்போ உயிரோட கிடையாது. இப்படித்தான் கடைசியாக இந்த கேஸு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உங்களுடைய மைண்டில் ஒரு கேள்வி இருக்கும், அது எனக்கு புரியுது. ஆமாம் சார், இந்த கேஸு க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணப்படலை, அதாவது சால்வ்டு கேஸ் தான் பட் அன்சால்வ்டு கேஸு அப்படின்னீங்களே, அதான் சால்வ் பண்ணியாச்சே அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை. இப்போ போலீஸுக்கு இன்றைக்கி டேட்டு வரைக்கும் புரியாத ஒரு 2-3 கேள்விகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சரி எந்த விஷயத்தை மையமாக வச்சு எதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒரு நல்லவனாக இருந்த இந்த பிரையன் வில்ஸை இப்படி ஒரு பேங்க்கை கொல்லி அடிக்கிற இந்த பிளானுக்கு இந்த 3 பேர் கொண்ட குழு ஒத்துக்க வச்சுது? ஏன்னா இது விசாரிக்கும் போது நம்ம பிரையன் வில்ஸ் உடைய சகோதரரான ஜான் வில்ஸ் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, ஐயையோ என் தம்பி சொக்க தங்கங்க,
அவனுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லி தான் அவனை சம்மதிக்க வச்சுருக்காங்க. மற்றபடி அவன் இதுக்கெல்லாம் சம்மதிக்கிற ஆளே கிடையாது. ரொம்ப நல்லவே, நீங்கள் சுற்றி இருக்க எங்கள் ஏரியா ஃபுல்லாக கேட்டு பாருங்கள் அப்படின்னு இருக்காப்புல அந்த ஜானு. எதுக்காக இந்த பேங்க்குக்கு களத்தில் பாமை மாட்டிட்டு எவனோ ஒருத்தன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரையன் வில்ஸ் கொள்ளையடிக்க போனார் அப்படிங்கிற அந்த காரணம் எதை வச்சு கன்வின்ஸ் பண்ணாங்க அந்த ரீசன் தெரியல. ஒன்று. ரெண்டாவது, சரிங்க எப்படியோ கழுத்தில் மாட்டிட்டு போயிட்டார், ஆனால் கடைசி அந்த பார்க்கிங் லாட்டில் போலீஸ் பெட்ரோல் வண்டியோட சுற்று போட்டு அவரை பிடிச்சப்ப கையில் விலங்கு பூட்டப்பட்டு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் முட்டி போட்டு அங்கேயே தானே உட்காந்துருந்தார். அந்த டைமில் யார் ஒன்று அனுப்புனதுன்னு கேட்டப்ப 3 பிளாக்ஸ் சேர்ந்து தான் என் கழுத்தில் பாம்பை மாட்டி இங்கே அனுப்பிவிட்டாங்க, இல்லாட்டினா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டி என்னை அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கீங்க இல்லையா. ஆனால் உண்மையாகவே இதில் சம்மந்தப்பட்ட 3 பேரும் கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் 3 பேருமே ஒயிட் பீப்புள். அப்போ எதுக்காக பிரையன் வில்ஸு 3 பிளாக் பீப்புள் தான் என்னை மிரட்டி கழுத்தில் பாம்பை மாட்டினாங்கன்னு சொல்லணும், இது எந்த காரணத்துக்காக அவர் சொல்லியிருப்பார். இதை தாண்டி இந்த மேரிஜோரி கடைசியாக மீடியாட்டையும் போலீஸ்டையும் வரிசைக்கு கன்ஃபஸ் பண்ணாங்களே, அப்போ அடிக்கடி பல இன்டர்வியூஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வச்சுருக்காங்க, பிரையன் வில்ஸை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கல, அவன் வேறு மாதிரியான ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பல இடத்துல பல இன்டர்வியூஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஊர் உலகமே பிரையன் வில்ஸை உத்தமே அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் தெரியாத அப்படி என்ன விஷயம் அந்த மேரிஜோரிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கோம். இதுதான் போலீஸ் தரப்பில் இருந்து இன்னமும் விடை தெரியாத கேள்விகளாக இருக்குது. இதனாலேயே இந்த கேஸில் அக்யூஸ்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட 3 பேத்துக்கு எல்லா தண்டனையும் வாங்கி கொடுத்து போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணால் கூட உண்மையாகவே ஊர் உலகமே நம்புகிற மாதிரி இந்த பிரையன் வில்ஸு ரொம்ப இன்னசென்ட்டாக இல்லை, ஏற்கனவே 3 பேர் நாங்கள் தான் மாஸ்டர் மைண்டு இந்த பேங்க் உள்ளேயில் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணாங்களே, ஒருவேளைக்கு இந்த பிரையன் வில்ஸுமே இதில் 4வது மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டுருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே போலீஸ் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதனாலேயே தான் இது சால்வ்டு ஆனால் அன்சால்வ்டு கேஸாக இன்றைக்கும் பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வழக்கோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.